ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவிட்டெக். உங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைலில் நீங்கள் டைம் சம்மந்தமாக ஏதாவது ஒரு இஷ்யூ வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? அதாவது உங்கள் மொபைலில் வந்து டைம் வந்து பிழையாக காட்டுது, உங்களுக்கு அதை வந்து நீங்கள் சரியாக செட் பண்ணி கொள்ளணும். இல்லாட்டி நீங்கள் வந்து டைம் வந்து பிழையாக காட்டுதுன்னு சரியாக டைமை செட் பண்ணி வைக்கிறீங்க, திரும்பவுமே வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து டைம் வந்து திரும்ப பிழையாக தான் காட்டுது. இந்த மாதிரி உங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைலில் டைம் சம்மந்தமாக ஏதாவது ஒரு இஷ்யூ வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருப்பீங்களா? அந்த நான் தவிக்னேஷ். மறக்காம நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்து உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ உங்கள் மொபைலில் வந்து டைம் வந்து பிழையாக காட்டுது. ஸோ இந்த மொபைலில் நான் கிளாக் அப்படின்றத ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து டைம் வந்து கிளாக்டர் ஃபார்மேட்லேயும் காட்டுது, நார்மல் ஃபார்மேட்லேயும் காட்டுது. ஸோ இதில் பார்ப்போமா இருந்துச்சுன்னா, டைம் வந்து பிழையாக காட்டுது அப்படின்ற ஒரு இஷ்யூ இருக்குமா இருந்துச்சுன்னா, நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டெப்பாக என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா சிஸ்டம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுப்பீங்களா இருந்துச்சுன்னா, இந்த இடத்துல உங்களுக்கு நாள டேட் அண்ட் டைம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ உங்களுக்கு கண்டுபிடிக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா, உங்களால் சர்ச் பார்லேயுமே வந்து அதை சர்ச் பண்ணி அந்த செட்டிங்ஸை வந்து உள்ளுக்கு போய்கொள்ள முடியும். அது உள்ளுக்கு போனதுக்கப்புறமா இந்த இடத்துல உங்களுக்கு தேவையானபடி 24 hour ஃபார்மெட்டில் வேணும்னா, கண்டிப்பாக உங்களால் 24 hour ஃபார்மெட்டுக்கு வந்து இந்த இடத்துல எனேபிள் பண்ணி அதை செட் பண்ணி வச்சுக்கொள்ள முடியும். அதோடு வந்து நீங்கள் நார்மலாக உங்கள் டைமை வந்து நீங்கள் டிஃபால்ட்டாக எப்பயுமே செட் பண்ணாமல் இந்த இடத்துல வந்து செட் ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்ற ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் ஆட்டோமேட்டிக்கலி கொடுக்கல அப்படின்னா இந்த மாதிரி தான் காட்டும். ஸோ இதில் உங்களுக்கு தேவையானது மாதிரி டைமை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். பட் எப்பயுமே ஒரு பெஸ்ட் மெத்தட்னு சொன்ன போனால், ஆட்டோமேட்டிக்கலிக்கு வந்து போட்டுக்கொள்ளுங்கள். போட்டுட்டு உங்களுடைய டைம் ஜோனையுமே நீங்கள் சரியாக செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். ஏன்னா வந்து ஆட்டோமேட்டிக்கலி போடாட்டியுமே வந்து நம்ம மொபைலில் வந்து டைமில் ஏதாவது சேஞ்சஸ் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் ஆட்டோமேட்டிக்கலி போட்டுட்டு செக் பண்ணிக்கொள்ளுங்கள். போட்டுட்டு கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்கள், டைம் இஷ்யூ சால்வ் ஆகிருச்சா இல்லையா அப்படின்றத. அப்பையும் சால்வ் ஆகாட்டி நீங்கள் உங்கள் மொபைல் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு திரும்பவுமே செட்டிங்ஸில் போயிட்டு டைமை வந்து ஆட்டோமேட்டிக்கலி போட்டு சரியான டைமை வந்து செட் பண்ணிக்கொள்ளுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணுறதன் மூலமாக உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் டைம் சம்மந்தமாக ஃபேஸ் பண்ண இஷ்யூவை வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சாலே அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.